வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்மிங் மண்டே அண்ட் தேர்ஸ்டே என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போகுது, அப்புறம் கம்மிங் மண்டேல இருக்கக்கூடிய eFootball ஸ்டோரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்திங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி பேக்லேருந்து போயிடலாம். லெஜெண்ட்ஸ் வந்துட்டு ஜிபி காயின் மூலயமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரு அஞ்சு முக்கியமான லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜீகோ, பெக்கம்பர், அப்புறமா ஆலிவர் கான், நெட்வர்ட், டெல்பியாரோ, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள நீங்கள் சைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த ஜிபியை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களால் சைன் பண்ணிக்க முடியும். இது கூட லாக் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை காம்பன்சேட் பண்ணுற விதத்தில் மண்டேல பார்த்தீங்க அப்படின்னா eFootball பாயிண்ட்ஸ் ஸ்டோரில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மெக்கானிக்ஸ் பேக்ஸ் தான் அதில் இருக்கும். அதாவது அது மட்டும் இல்லாமல் அது வந்து 25,000, 27,000 சம்டைம்ஸ் 30,000 வரைக்கும் போயிருக்கும். இந்த வாட்டி என்னென்னா புதுசாக சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க வந்து யார் வேணால் லெஜெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை இருக்கிற eFootball பாயிண்ட்டையும் இதில் ஸ்பெண்ட் பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா, என்ன தாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு முக்கியமாக ஒரு அஞ்சு லெஜெண்ட்ஸை வந்துட்டு இப்போதைக்கு சாம்பிளாக விட்டுருக்காங்க. இது வந்து லெஜெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஐகான் கிடையாது. லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெப்பட்டோ, மரடோனா, ரைகார்டு, பேரி, செம்மனம், இந்த மாதிரியான நாகமுரா, இந்த மாதிரியான ஒரு ஆறு லெஜெண்ட்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எவ்வளோ ஜிபியில் வந்து, அதாவது எவ்வளோ eFootball பாயிண்ட்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்மான நியூஸ் எல்லாம் வெளியில வரல. இது கூட லீக்கர்ஸ் மூலமா சொல்லிருக்காங்க, கன்ஃபார்மா ஆனா லெஜெண்ட்ஸ் வந்துட்டு eFootball பாயிண்ட் ஸ்டோர்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஐகானிக் மூமெண்ட், வியாழக்கிழமை என்னென்ன ஐகானிக் மூமெண்ட் வருது அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா மூணு கிளப் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. எஃப்சி, பயர்ன் முன்ச்சின், அப்புறமா ஜுவென்டஸ், அப்புறமா மேட்ரிட், இந்த மாதிரியான மூணு இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா எஃப்சி, பயர்ன் முன்ச்சின்ல இதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் பேக் சொல்லுவாங்க. அதாவது எப்போ ஒருத்தான பேக் அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா இந்த பேக் வந்துட்டு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதாவது ஆலிவர் கானா இருக்கட்டும், இல்லை ரொமனிங்கா இருக்கட்டும், ரெண்டு பேருமே சூப்பரான பிளேயர், தாறு மாறாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், ரெண்டு பேருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வந்துச்சுன்னா மறக்காம ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் ரொம்ப காயின்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி வரப்போ, ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு வருத்தமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிட், மேட்ரிட்ல சொல்லவே வேணாம், டேவிட் பெக்கம், கேசிலஸ்லாம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே சாலிடான பிளேயர். இவங்க கிடைச்சாலும் இவங்க வந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத உண்மை. மூணாவதா பாத்தீங்கன்னா ஜுவென்டஸ்ல வந்து ரொனால்டோ பேக் ரிலீஸ் பண்றாங்க. அதாவது ரொனால்டோ, நெட்வர்ட், டெல்பியாரோ, அந்த மாதிரியான மூணு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இவங்க வந்துட்டு இந்த பேக்ல வந்து நான் ரொம்ப நாளாவே ரொனால்டோவை சைன் பண்ணிக்கணும், அதாவது அவங்க ஃப்ரீயா கொடுத்த ஐகானிக் போக நம்ம வந்துட்டு வெளியில ரியல் மேட்ரிடோ இல்லைன்னா ஜுவென்டஸோ சைன் பண்ணணும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தேன். இது வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பேன். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவலா வந்துட்டு 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இதுல இருந்து எடுத்துருவீங்க, மேட்ச் டேல இருந்து எடுத்துருவீங்க. அப்புறமா வியாழக்கிழமையும் உங்களுக்கு 200 ஜிபி வந்து மைக்ளப் காயின்ஸ் வந்து அதுலேருந்து கிடைக்கும். ஸோ 400 வந்துட்டு சாலிடாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருவீங்க அப்படின்றது ஒரு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் போக ஓப்பன் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 25,000, அதாவது மூணு சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 75,000 ஜிபி வந்துட்டு உங்களுக்கு அதில் கிடைக்கும். மறக்காமல் எல்லோரும் இந்த இதில் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இதை வந்து கட்டாயமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுலாம் என்னோடய அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு லக்கு இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் வந்திருக்காங்கன்னா மறக்காமல் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஐகானிக் மூமெண்ட்டில் எது வந்துச்சுன்னா நீங்கள் சைன் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தம்ஸ் அப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும், அதாவது eFootball, பெஸ் இல்லைனா ஃபிஃபா பற்றின அப்டேட்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சார். இந்த வீடியோ அவ்வளோதான். டேக் கேர் ஹாய்ஸ் அண்ட் ஹாவ் அ குட் டே. பாய்.